உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. Contact Ethnic Healthcare, the treasure of Siddha. அப்புறம் லாக்டவுன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? லாக்டவுன் வந்து ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தேவையில்லாத டைமில் வெளியில் போகாமல் நிறைய அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆமாம் சார். அப்போ இந்த அதிகமாக வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, அப்பப்போ சேட்டப் பண்ணி அடி வாங்குறது, நான் மற்ற டைம் சூட்னு நீங்கள் டகால்ட்டிக்கு வந்துட்டு போயிடுவீங்க, இந்த டைமில் மாட்டிப்பீங்களே கண்டிப்பாக? இல்லை, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இவ்வளவாலாம் லூட்டிலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், நான் லூட்டி பண்ணாலும் என்னை அடிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லை. தே ஆர் லைக் வெரி லீனியன் டு மீ அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை. இன்னும் நான் ஷூட் போனாலுமே அம்மா எப்பவுமே கூட வருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அப்பாவும் வருவாங்க. ஸோ அதனால வடியெல்லாம் வாங்குறது இல்லை. அதனால இட் இஸ் லைக் ஆல்வேஸ் தி பீங் வித் மீ. அவங்களுக்கு புதுசாக அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா லஞ்ச் சாப்பிட்றது, டின்னர் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றது. ஸோ இந்த லாக்டவுனில் அதுதான் மெயினாக வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் மீல் வந்து நானும் சமைப்பேன் அவங்களும் சமைப்பாங்க. ஸோ ஒரு மீலாச்சும் எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வியர்டஸ்டான ப்ரொபோசல் இல்லை நீங்கள் காண்டாய் அரைஞ்சது அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ரியல் லைஃப்ல? அரைஞ்சதுலாம் இல்லை, ஐ மீன் அரைஞ்சிருக்கோம், ஐ மீன் என் ஃபேமிலியே சேர்ந்து அரைஞ்சோம். ஆமா, அவர் என்ன, அதுதான் ஐயோ டேஞ்சர் போல. இல்ல இல்ல, சீ அது ப்ரொபோசல்லாம் இல்ல. ஹி இஸ் ஒன், ஐ திங்க் ஹி வாஸ் மென்டலி அஃபெக்டட் ஆர் சம்திங். நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தோம், நாங்கள் பீச்சில் ஃபேமிலியாக போயிருந்தோம், எல்லாரும் ஓடி ஓடி ஃபுல்லாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஐ வாஸ் லைக் 15-16 இயர்ஸ் ஓல்டு. என்னோட கசின்ஸோட சேர்ந்து நாங்கள் வந்து கபடி சம்திங் வி வர் பிளேயிங். ஸோ எல்லாரும் வந்து அப்படியே ஒரு கட்டிப்பிடிக்க வந்துட்டான் ஒரு பையன். ஹி வாஸ் ஆக்சுவலி மென்டலி அஃபெக்டட்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. உடனே என் மாமாலாம் வந்துட்டார், யாரடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் பாவமாக இருந்தது, அவன் ஆக்சுவலி மென்டலி அஃபெக்டட். பட் ஆனால் வாட் ஹி டிட் வாஸ் ரியலி ராங். எல்லா பொண்ணுங்களையும் ஒன்றா வந்து டார்கெட் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும். மொத்தமாக ஹி வாஸ் லைக் கம்மிங் எங்கள் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மாமா அம்மானு கத்துறேன். அதுக்கப்புறம் எவ்ரிபடி கேம், நாங்கள் ஐ மீன் இங்கே தான் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு அவருக்கு. இது இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா? வியர்டான ப்ரொபோசலா? ஆக்சுவலி இது லாஸ்ட் டைம் யாரோ கேட்டாங்கன்னு நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த ப்ரொபோசல் ஆக்சுவலி வியர்டாக இருக்கே, நம்ம இதை சொல்லணும் நெக்ஸ்ட் டைம்னு. ஆனால் இப்போ மறுபடியும் மறந்துட்டேன். இருங்க, ஒரு ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் போவீங்க, ஒரு பையன் நீ கேட்டான் அந்த சொல்லலை மறந்துட்டேன், இன்னைக்கு மட்டும் தான் சொன்னேன். ஐ எம் சோ கிரியேட்டிவ், ஒரே இதை பதில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? அவங்க கிட்ட அங்க நான் சொன்ன எடிட்ல தூக்கிட்டானுங்க, அப்படிதானே சொல்லி? இல்லை. ஓகே, ஒரு வியர்டானது என்னன்னா, ஹாய் பேபி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா, யார் என்னெல்லாம் தெரியல. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் ஐ காட் அ மெசேஜ் இன் இன்ஸ்டாகிராம், மை ஜிமெயில், மை எஃபி, எல்லாத்துலையும் அட் டைம்ல, ஒரே டைம்ல. ஓகேவா? ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? எனக்கு வந்து உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இட்ஸ் லைக் ஆல் கியூட் கியூட் திங்ஸ் எல்லாம் என்னை பற்றி சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ ஜஸ்ட் வான் ஆ மேரி யூ அப்படிங்கிற வரைக்கும் கூட இருந்தது. அது என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து டிக்கெட் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. மூவி டிக்கெட்டா? ஆஹா, ஹி வாஸ் இன் மொரீஷியஸ் ஆர் சம்திங். இந்த மாதிரி நான் டிக்கெட் அனுப்பிச்சி விட்டுருக்கேன், ஹி சென்ட் டிக்கெட் ஆல்சோ. இந்த மாதிரி யூ ஜஸ்ட் கம் ஆஃப் இயர், நம்ம வந்து வில் ஸ்டார்ட் அ லைஃப் டுகெதர். யார் யார் நீ, என்ன வேணும், அந்த மாதிரி ரொம்ப வீடாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலி அது டூப்ளிகேட் டிக்கெட் தான் நினைக்கிறேன். நான் அதை பார்க்கலாம் இல்லை, ஏன்னா அது ஜிமெயிலில் வர, எதுக்கு நம்ம அதை கிளிக்லாம் பண்ணிக்கிட்டு ஏதாவது வைரஸாக இருக்க போகுது அப்படின்ட்டு. டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கப்புறமும் ஐ காட் ஃபியூ மெசேஜஸ் ஃப்ரம் ஹிம் சேயிங் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், பார்க்கவே இல்லை, ரிப்ளையும் பண்ணல. ஐயோ சாரிங்க, என்னங்க அனுப்பிச்சிங்க? பரவாயில்ல, நீங்க போய் பாருங்க, திரும்ப அனுப்புறேன். ஆ, திரும்பி அனுப்புறீங்களா? ஓகே, பக்கா. நான் மோஸ்ட்லி வந்து நான் மெசேஜஸ் பார்ப்பேன், ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் கொஞ்சம், ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக 3 பேஜ் இருக்கு, மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் வந்து என்னோட பிஸ்னஸ் ஒன்று, ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துலயும் வந்து நான் மேனேஜ் பண்ணணும்ல மெசேஜஸ், புரியுது? கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே, மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? செட்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப்டா நடந்திருக்கும், இல்லை நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே கிடையாது. ஏன்னா அதுக்காக தான் ஐ ஆஸ்க் தெம் டு கம் ஃபார் த ட்ரையல். முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து வெட்டிங்க்கு வந்து மேக்கப் போறேன். ஓகே, ஷூட் டைம்ல வேற ஏதாச்சும் உங்களை அப்செட் பண்ற மாதிரி இது ஏன்டா நடந்தது அப்படின்லாம்? அப்செட் பண்றதுனா ஆக்சுவலி நேருக்கு நேர்ல சொல்லலாம், இல்ல மேக்கப் பத்தி எல்லாம் எதுவும் இல்ல. அப்செட்ன்ற விதம், நான் வந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஒரு ஜெயிண்ட் வீல், குட்டியா ராட்னு இருக்கும்ல, அந்த ராட்னத்துல எங்களுக்கு ஷூட்டு 63 திருவிழா நடந்துட்டு இருக்கு. இட் வாஸ் மை பர்த்டே ஆஸ் வெல். ஆனால் அன்றைக்கி தான் ஷூட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான், அந்த திருவிழாவில் நான் காணாமல் போகிற சீன். அதனால வந்துட்டு என்ன
சுத்தி விட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து என்ன வேணும்னே தான் இழுத்தாங்க. ஏன்னா நான் அதுல இருந்து கீழே விழுணும், கீழே வந்து பெட் எல்லாம் போட்டுருந்தாங்க. நான் விட்டுருந்தா ஒழுங்கா விழுந்திருப்பேன். ஆனா எங்க அப்பா வந்துட்டு பொண்ணு அச்சுச்சோ கீழே விழுறாளே அப்படின்னு அவர் கிட்ட இருந்துட்டு இருந்தாரு. விழுந்தோன்னா என்ன தூக்கிக்கணும், அதுக்காக தான் அவர் இருந்தாரு. ஆனா அவர் நான் கீழே விழுறப்ப கை நீட்டிட்டாரா, அவரோட நகம் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் கீறிடுச்சு. அவரோட நகம் வந்து பெருசா கீறி என் அம்மா என் அப்பாவை பிடிச்சி இதுக்குதான் உங்க நகத்தெல்லாம் வெட்டணும்னு சொல்றது அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து இட் ஹேப்பன்ட். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ். இது மட்டும் இல்ல, எனக்கு ஜோடிலயும் நிறைய நடந்திருக்கு. எனக்கு ஒரு தடவை கால் ஃபிராக்சரா, லாஸ்ட் ஃபிங்கர் ஃபிராக்சராயே நான் ஆடினேன் ஒரு டான்ஸ். அதெல்லாம் ரொம்ப பெயின் தாங்கிட்டு ஆடினேன். ஸோ இந்த மாதிரி பெயின் விஷயம் தான் நிறைய அப்செட் பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு காப்பாத்த நினைச்சு உங்க அப்பாவை போய் திட்டு, உங்க பாசத்தை ஒரு ரெண்டு செகண்ட் தள்ளி காமிக்க கூடாது அப்படின்னு இப்ப கேக்குறப்ப கேட்பேன். அப்கமிங்ல என்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரிப்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, ஆனா போக முடியல. எல்லாமே ரெடி, ஆல் செட். ஆனால் கொரோனானால வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி அது சீக்கிரம் வெளியில் வந்துடும். சுனாயனா அண்ட் யோகி பாபு கருணாகரன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. அதுதான் இப்போ என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன். எஸ், சூப்பர். அண்ட் எனக்கும் ரொம்ப ஹாப்பி. தயவு செஞ்சு முடிச்சு விடுங்க, சீக்கிரம் முடிச்சு முடிச்சு. ஓகே ஓகே ஓகே, முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. நாளைக்கு எனக்கும் ஷெரனுக்கும் கூப்பிட்றாங்க பிக் பாஸ்ல என்ட்ரி பண்ணுறதுக்கு சீசன் ஃபோர்ல. ஹலோ பேபி. Hey baby, what's up? I don't know.